கமலாலயம், பாபாவோ கருணாலயம், பாதம் தான் கமலாலயம். அன்பு குழந்தையே, உன்னை கீழ்த்தனமாக பேசியவனுக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும். ஏனெனில் உன்மேல் இருக்கின்ற முன்ஜென்ம கர்மா என்கின்ற அழுக்கை அவனது நாக்கால் நக்கி சுத்தம் செய்திருக்கிறான் என்பது உண்மை. இன்னும் சில நாட்கள் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன். அவசரப்படாமல் பொறுமையாக இரு. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்களின் தலைகணம் மண்ணோடு மண்ணாகிவிடும். அவர்கள் முன் நீ மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். கோபம் வேண்டாம். உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அனைத்தும் பொடி பொடியாக போகிறது. உன் மனம் தெளிவாகும். இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது. இது அருள்வாக்கல்ல, சாய்பாபாவின் சத்திய வாக்கு. உனக்கு ஜெயம் வரும். வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கிக் கொண்டு வருகிறது. எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய். உன் தந்தை உன்னை கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் கோரிக்கையாய் வைக்கிறாய்? உனக்கானது என்பது இனிமேல் கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய், அரவணைப்பாய், ஆசீர்வாதங்களாய் உனக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் எல்லா மங்களமும் சுபிக்ஷமும் என் குருவின் ஆசீர்வாதங்களுடன் நிறைவாய் வாழப்போகிறாய். என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிக அவசியம். நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு. உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு. நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு. எப்போதும் ஓடி உதவுவாய். ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன் வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை. ஏனென்றால் ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை போல் யாருமே இல்லை. கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பாய். ஏன் இப்படி நீ துடிக்கிறாய்? நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம். கலங்காதே. நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேல் வருவதற்கான அறிகுறி. உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் அனைத்தும் நான் விலக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலத்தில் உன்னை தேடி வந்தடைய செய்வேன். காத்திரு. உன் வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். அப்பா நான் இருக்கிறேன். கலங்காதே. உன் வாழ்க்கை என் கையில். வசந்தம் வரும் உன் வாழ்வில்.